ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோடு எஸ்எம்எஸ் யூடியூப் சேனல். 5G தொழில்நுட்பத்தோட அந்த கதிர்வீச்சு தான் இந்த கொரோனா காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வாட்ஸ்அப் மெசேஜை வந்து ஃபார்வேர்ட் ஆகிட்டு இருக்குது. எங்கே பார்த்தாலும் இந்த மாதிரி ஃபார்வேர்டு மெசேஜ், அது உண்மையாக பொய்யாங்கிறதுலாம் தெரியாமல் ஃபார்வேர்டு பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதை பற்றி இன்றைக்கி தொலைத்தொடர்பு துறையிலேருந்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. அதாவது 5G கொரோனாக்கும் எந்த ஒரு சம்மந்தமே இல்லை. அதுவும் இல்லாமல் இந்தியாவில் எந்த ஒரு இடத்துலையும் 5G ஒரு சோதனை முயற்சியை கூட இன்னும் எந்த எங்கேயுமே தொடங்கலைங்கிறத கன்ஃபார்மாக சொல்லிக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் 5G கொரோனா பரவும்னு சொல்லிட்டு எந்த ஒரு அறிவியல் பூர்வமான ஆதாரமும் கிடையாதுங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இப்படி இருக்கிறப்போ நம்ம ஒரு சம்மந்தமே இல்லாமல் 5G தான் இந்த மாதிரி பரவுதுன்னு சொல்லிட்டு ஃபார்வர்ட் மெசேஜ் அனுப்புகிறப்போ அது ஒரு தவறான ஒரு தகவலை வந்து மக்கள்கிட்ட போய் சேரும். தயவு செஞ்சு இந்த மாதிரி மெசேஜ்லாம் அனுப்புகிறப்போ அது உண்மையாக பொய்யான்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அனுப்புங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம ஊர் கிராமத்துகள்லாம் 2G இன்னும் கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் அந்த மாதிரி ஊரில் கூட ஃபுல்லாகவே கொரோனா நல்லா பூந்து விளையாடிக்கிட்டு இருக்குது. அப்படி இருக்கிறப்போ இது நம்ம என்னன்னு சொல்கிறதுங்க, வேர்ல்டு ஃபுல்லாகவே இந்த மாதிரி கொரோனா பரவிட்டு இருக்குது. அதனால் என்ன உண்மையான நிலவரம் என்னென்னு தெரிஞ்சுட்டு அந்த நியூஸ் வந்து உண்மையானு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ டு வாட்சிங். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு பண்ணிக்கோங்க. தொடர்ந்து உங்கள் நல்லா ஆதரவு தாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.